ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு ஆடம்பரமாக அதிசயமாக வாகனங்கள் வெளிவரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்ம பார்க்க போகிற வாகனங்கள் எல்லாமே உங்களோட கனவுலகத்துலையும் அனிமேஷன் மூவிஸில் மட்டும்தான் பார்த்துருப்போம். அது எல்லாமே நம்மளோட ரியல் லைஃப்பில் வரப்போகுது. அது என்னெல்லாம் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏர்பஸ் பாப்அப். ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் லெவல் கேபாக இது பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு கேபு மாதிரியாடா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனால் இதால் தரையிலையும் போக முடியும், ஆகாயத்திலையும் பறந்து போக முடியும். இது நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருவாங்க. அந்த அப்ளிகேஷனில் இந்த ஏர்பஸ் பாப்அப்பை நம்மளால் புக் பண்ண முடியும். நம்மளை எங்கே வந்து பிக்கப் பண்ணணும், நம்மளை எங்கே கொண்டு விடணும்னு புக் பண்ணிக்கிட்டு அதில் முக்கியமான விஷயம் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிடலாம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஸ்பீடில் நம்மளை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற இதுல நம்மளால செட் பண்ண முடியும். இந்த கேப் புக் பண்றது மூலமா டிராபிக் பத்தி கவலையே படாண்டாம், ஃபுல்லா ஆகாயத்துல தான் பறக்க போறோம். இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது ரெனால்ட் ஃப்ளோட். அற்புதமான டிசைனில் உருவாக்கப்பட்ட இந்த காரை ஒரு ஃப்ளோட்டிங் காராக கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிதக்கும் காராக. இது நிலத்தில் போகும்போது காந்த ஈர்ப்பு விசையில் பயன்படுத்தி தரையிலிருந்து கொஞ்சம் மேலே பறந்து போகும். பறந்து போகும்னு சொல்கிறத விட அப்படியே தரையிலேயே மிதந்து போகும்னு சொல்லலாம். இதில் ரெண்டு பேர் பயணம் பண்ண முடியும். நம்ம மொபைலை இந்த கார் கூட கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோன் மூலமாகவே காரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் மேக்னெட்ஸ் மூலமாக ரெண்டு காரை இந்த ஒரு காரோட ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஒட்டுன மாதிரி மூணு காரை கூட பயணம் பண்ண முடியும். இதில் வாய்ஸ் ரெக்கக்னேஷன் சிஸ்டம் இருக்கிறது மூலமாக நம்மளோட வாய்ஸ் மூலமாக கூட இந்த கார் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். மூணாவது நம்ம பார்க்க போகிறது மெர்சிடஸ் பென்ஸ் F015 லக்ஸரி இன் மோஷன். இந்த காரோட எக்ஸ்டீரியர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்டீல், அலுமினியம், ஹை ஸ்ட்ரென்த் கார்பன் ஃபைபர் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. இந்த கார் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா டுவல் சைடு ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் இருக்குது. இந்த காரில் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணும்போது ஸ்டியரிங் மூலமாக நார்மலாகவும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியும். சப்போஸ் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, அதாவது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கூட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசணும் அப்படின்னா காரை அப்படியே ஆட்டோமேட்டிக் மோடுக்கு போட்டால் போதும். ஸ்டியரிங் வந்து டேஷ்போர்டுக்கு கீழே போயிடும், அப்படியே சீட்டு ரொட்டேட் ஆகி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே வரும். கார் வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் போய்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெஸ்டினேஷனை நம்ம ஜஸ்ட் சூஸ் பண்ணால் போதும். அந்த ஸ்க்ரீனில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், நமக்கு எந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேரணுமோ காரே அதுவே கொண்டு போய் விட்டுரும். நான்காவது நம்ம பார்க்க போகிறது ஏரோமொபைல் ஃப்ளையிங் கார். ஏரோமொபைல் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 8 கார் கம்பெனி கூட சேர்ந்துக்கிட்டு அட்வான்ஸ் லெவலில் ஒரு ஃப்ளையிங் காரை உருவாக்கியிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது அட்வான்ஸ் லெவல் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் லக்ஸரியாகவும் கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் ரெண்டு பேர் மட்டும்தான் பயணம் பண்ண முடியும். இருந்தாலுமே சூப்பராக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இதால் ரோட்லையும் போக முடியும், அப்படியே ஆகாயத்துலையும் பறந்து போக முடியும். இதால் வெறும் 3 செகண்டில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது 3 செகண்டில் கார்லேருந்து ஃப்ளைட் மாற முடியும், ஃப்ளைட்ல இருந்து காராவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இது உயரத்தில் பறந்து போகும்போது 1200 அடி உயரம் வரைக்கும் பறக்கும். அப்புறமா ஸ்பீடை பார்த்தோம் அப்படின்னா 260 கிலோமீட்டர் வேகத்தில் இதால் போக முடியும். ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் விஷன் EQ42. ஸ்மார்ட் சிட்டி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். 2030 ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கப்பட்டு அந்த ஸ்மார்ட் சிட்டியில் அட்வான்ஸ் லெவல் ஸ்மார்ட் காராக இது இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ஒரு எலக்ட்ரிக் கார், அதுவும் ஆட்டோமேட்டிக் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. இந்த கார் கூட பேசஞ்சர்ஸால் கம்யூனிகேட் பண்ண முடியும், அதுவும் வாய்ஸ் ரெக்கக்னேஷன் மூலமாக கூட. இந்த காரில் ஸ்டியரிங் இருக்கிற இடத்துல வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் நமக்கு தேவையான, அதாவது நமக்கு எங்கே போகணுமோ அந்த டெஸ்டினேஷனை மார்க் பண்ணி விட்டால் மட்டும் போதும். அதுக்கப்புறமா அடுத்தபடியாக நம்மளை எங்கே பிக்கப் பண்ணணும், இல்லை இதுக்கு அடுத்தது கார் எங்கே நிற்கணும், இது எல்லாத்தையும் நம்ம அட்வான்ஸ்டாக அதில் செட் பண்ண முடியும். அதுக்கேற்ப அதுவும் வேலை பண்ணும். ஒரு 2 பேர் மட்டும்தான் இதில் ஒரே நேரத்தில் பயணம் பண்ண முடியும். அதை விட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த காரில் பேசஞ்சர்ஸ் இல்லாத நேரத்தில் இந்த காரே தனக்கு தேவையான சார்ஜை பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் போய் ஏற்றிட்டு வந்துடும். 6வது நம்ம பார்க்க போகிறது வாக்ஸ்வாகன் செட்ரிக். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் கார் தான். 4 பேர் இதில் பயணம் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் தாங்க, அதை ப்ரெஸ் பண்ணால் போதும் இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேயில் வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் மார்க் பண்ணால் போதும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு அடுத்தபடியாக ஏதாவது ஒரு பேசஞ்சரை ஏற்றணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் எதுன்னு நம்மளால் மார்க் பண்ண முடியும். அதுலேயும் நின்று பேசஞ்சரை இதை ஏற்றிட்டு போகும். ஒரு தடவை நம்ம கம்ப்ளீட்டாக சார்ஜ் போட்டால் இது 402 கிலோமீட்டர் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணும்.
ஏழாவது நம்ம பார்க்க போகிறது ஏத்தர் க்ரோஸ். நம்ம நார்மலாக ஃப்ளைட்டில் போகும்போது கீழே இருக்கக்கூடிய மேகத்தோட வியூவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வர முடியாது. அதுக்காக இந்த ஃப்ளைட்டை உருவாக்கி பணக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வாங்கி இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே வீடு மாதிரியே அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் வாழ்ந்த மாதிரியும் இருக்கும், ஆகாயத்தில் பறக்கும்போது நமக்கு தேவையான இடத்துல நின்று நமக்கு தேவையான வியூவை ரொம்ப அற்புதமாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு தான் கிளாஸையும் இந்த ஃப்ளைட்டில் வடிவமைச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப லக்ஸரியாகவும் உள்ளே இருக்கிறதுனால ஈஸியாக இதில் சர்வே பண்ணவும் முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த ஏழு வாகனத்தில் எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு, எதோட தேவை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோத உண்மைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.